ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சயாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையாக நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற மாதிரி மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா பட்டை ஒரு துண்டு, 2 கிராம்பு, கொஞ்சமாக மிளகு ஒரு 7-8 மிளகு போல் சேர்த்துட்டு, 2 பெரிய வெங்காயம் அதையும் நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். ஸோ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் ஒரு 2 தக்காளி அதையும் கட் பண்ணி அதையும் நல்லாவே வதக்கிடலாம். சேர்த்துட்டு ஸோ வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கட்டும். நம்ம இதெல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் காமிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட லேசாக வதக்கி விடலாம். இப்போ இது ஓரளவுக்கு லேசாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 7-8 போல் முந்திரி பருப்பு அதை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த ஆயிலில் நல்லா வதக்கிடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இதையும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டு அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே வந்து வதக்கிடலாம். ஸோ நல்லா மசாலா வந்து நல்லா வதக்கியாச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த காளான் வந்து சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 200 கிராம் காளானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை இதோடு சேர்த்துடலாம். காளான் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கிளறி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காளான் சேர்த்துட்டு ரொம்ப எல்லாம் வந்து கிளறிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கிளறினா போதும். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, நம்மளோட கிரேவி பதத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து கிளறி விட்டுட்டு இதை மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சுருந்தா போதும், காளான் வந்து சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி அதையும் நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே சேர்த்துட்டு நம்மளோட காளான் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.